அஸ்ட்ரோ வேர்ல்டு தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கில புத்தாண்டு 2023 எப்படி இருக்க போகுது 12 ராசிகளுக்கு, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 12 ராசியில் முதல் ராசி காலபுருஷ தத்துவத்தில் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. மேஷ ராசி படாத பாடு போன வருஷம் 2022 பட்டிருப்பீங்க. அந்த 2022 எல்லாருக்கும் ஹெல்ப் மைண்டு உள்ளவங்க தாங்க மேஷம். எல்லாருக்கும் உதவணும், எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கணும், அந்த மாதிரி கொண்டு போகிற ஹெல்ப் மைண்டு உள்ள மேஷராசி நேயர்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் சொந்த பந்தமாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் போன வருஷம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், கொஞ்சம் பண கடன் பிரச்சனைகள் இருக்கும், நீங்கள் பார்க்குற தொழிலாக இருக்கட்டும், தொழில் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருஷம் எண்டிங்கில் வந்திருப்பீங்க. 2023 உங்களுக்கு அம்சமான வருடங்க. அந்த வருடத்தில் மேஷராசி நேயர்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, இது எல்லாமே உங்கள் மேஷராசிக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த அமைப்பு சிறப்பான அமைப்புங்க. தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப உறவுகளில் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் ஹெல்ப் மைண்டு இத்தனை வருஷம் நான் ஹெல்ப் பண்ணி என்னத்த பலன் கண்டே அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பலன் ஃபுல்லாக இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி 11 வரப்போகுது. கரெக்டாக 17 ஒன்றாவது மாதம் உங்களுக்கு சனி பயிற்சியும் ஆகுது. அப்போ உங்களுக்கு அது லாப சனியாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். எல்லாமே லாபம் உள்ள வருடமாக தான் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். எல்லா லாபம் அந்த அமைப்பு தான் மேஷராசிக்கு. உண்மையில் உங்களோட கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணுற நேரம், உங்களோட விஷயங்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மைண்டுக்கு வரமாட்டேங்க. ஏன்னா இந்த போன வருடம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி என்னத்தை பிரயோஜனம், என்னத்தை விஷயம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருப்பீங்க. அந்த விரக்தி இந்த வருடம் உங்களுக்கு அகலப்போகுது. 2023 உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையப்போகுது. ஏன்னா 2023 மேஷராசினியர்களுக்கு ராஜயோகம் இருக்குது. அந்த ராஜயோகம் ஒவ்வொரு கிரகத்தாலையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதங்களும் அனுபவிக்க போகிறீங்க. 2023 எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மாதமாகவே இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து சிவன் ஆலயத்துக்கு அடிக்கொறுக்க போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு நீங்கள் எவ்வளோக்கு போயிட்டு வாரீங்களோ அவ்வளோக்கவ்வளோ உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இந்த வருடம் நீங்கள் அந்த சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வரப்போ அந்த உங்களோட கிரக பலனும் சேர்றப்போ உங்களுக்கு ராஜயோகம் நிச்சயம் இருக்குது மேஷராசி நேயர்களுக்கு. அதனால் நீங்கள் எப்பயுமே சிவனாலயம் சென்றுட்டு வர்றது சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் வாழ்ந்து முன்னேறதுக்கு இந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாகவே அமைய இருக்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு.